வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுடைய அறிவிப்புகள் சார்ந்த வீடியோக்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் ஊழியர்களுக்கு புதிய சலுகை அளிக்கக்கூடிய திட்டத்தினை மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது சார்ந்த முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தற்சார்பு இந்தியா வேலைவாய்ப்பு திட்டத்தின் வாயிலாக நாடு முழுவதும் பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றும் புதிய ஊழியர்களுக்கு 24% ஊதியத்தை தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதியாக மத்திய அரசு வழங்குகிறது. COVID-19 பெருந்தொற்று காரணமாக அமல்படுத்தப்பட்ட பொது முடக்கம் பல தினசரி கூலி தொழிலாளர்களின் வருவாயில் இழப்பை ஏற்படுத்தியது. குறு மற்றும் சிறிய தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டதால் பலர் தங்களது வேலையை இழந்தனர். பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் மக்கள் சுயசார்பு நிலையை எட்டவும் பல்வேறு தற்சார்பு இந்தியா திட்டங்களை மத்திய அரசு அறிவித்தது. COVID-19 பெருந்தொற்று பொது முடக்கத்தின் போது வேலையிழந்த தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கும் தற்சார்பு இந்தியா வேலைவாய்ப்பு என்ற திட்டம் தொடங்கப்படுவதற்கான அறிவிப்பை மத்திய நிதியமைச்சர் வெளியிட்டார். மாத ஊதியமாக ₹15,000 கீழே வழங்கும் EPFO அமைப்பில் பதிவு செய்திருக்கும் எந்த நிறுவனத்திலும் பணிபுரியும் புதிய ஊழியர்கள் உள்ளிட்டோர் இந்த புதிய வேலைவாய்ப்பு திட்டத்தின் பயனாளிகள் ஆவர். 2020 March 1 முதல் 2020 September 30 வேலையிழந்த இபிஏ உறுப்பினர்கள் October 1 பின்னர் பணியில் சேர்ந்து மாத ஊதியம் ₹15,000 கீழ் பெறுவர்களும் இந்த திட்டத்தின் கீழ் பலன் பெற முடியும். இபிஎஃப்ஓ நிறுவனத்தில் பதிவு செய்திருக்கும் நிறுவனங்களுக்கு அவர்கள் ஊழியர்களுக்கு இபிஎஃப்ஓ நிதியாக தர வேண்டியதை அவர்கள் சார்பில் மத்திய அரசு ஊக்கத்தொகையாக வழங்கும். இந்த திட்டம் அடுத்த ஆண்டு June 30 வரை அமலில் இருக்கும். 2020 October 1 பின்னர் பணியில் சேர்ந்த தகுதியுடைய புதிய ஊழியர்களுக்கு 2 மத்திய அரசு மானியம் வழங்கும். 1,000 வரை பணியாற்றும் நிறுவனங்களில் ஊழியர்களின் பங்களிப்பான 12% மற்றும் நிறுவனங்களின் பங்களிப்பு 12% ஆகியவை மத்திய அரசால் வழங்கப்படும். 1,000 மேல் பணியாற்றும் நிறுவனங்களில் ஊழியர்களின் பங்களிப்பான 12% மட்டும் அரசால் வழங்கப்படும். தகுதி வாய்ந்த புதிய ஊழியர்களுக்கு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட இபிஎஃப்ஓ யுஏஎன் கணக்குகளில் மானியம் முன்கூட்டியே வரவு வைக்கப்படும் என மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் சார்ந்தவங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.